ஓம் தத்சத். பிரம்மயோகம். ஆனந்தமாக வாழுங்கள். ஓம் தத்சத். ஓம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து இந்த ஆன்மீக பார்வையில் கரோனா வைரஸ். இப்ப பாத்தீங்கன்னா சைனாவில் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த கரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப தாக்கிட்டு இருக்கு. மனிதர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பொத்து பொத்துன்னு உழுகுறாங்க நோய்வாய்ப்பட்டு. இதை ஆன்மீகத்தின் பார்வையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. மற்ற யாருக்குமே வந்து ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது மனித இனத்துக்கு மட்டும்தான் ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க. ஜீவகாருண்யம்னா ஜீவர்களை வந்து அடுத்த ஜீவன்களை நம்ம வந்து துன்புறுத்தாமல் இருக்கிறது. இதில் மற்ற உயிர்களை கொன்று சாப்பிட்றதுங்கிறது வந்து அதாவது இது வந்து ஒரு அகிம்சைனே சொல்லுது வேதம். வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது. அது பர்டிகுலராக மனிதனுக்கு வந்து அதை வந்து தெளி கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா மனிதன் வந்து ஆறறிவு படைத்தவன். அதனால் வந்து அவனுக்கு வந்து இறைவனை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது, இறை சிந்தனை உடைய மனிதனுக்கு. அப்போ அவன் வந்து சுயநலமாக அதை சிந்திச்சானா அதனுடைய விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போது பார்த்தீங்கன்னா இது சயின்டிஃபிக்காக எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு விளைவுகளுக்கும் எதிர்விளைவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எவரி ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது, ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு எதிர்விளைவு இருக்குது. அப்புறம் இன்னொன்று நம்ம புரிஞ்சுக்கிறோம், மனுஷன் ஸ்பெஷலு மற்றதெல்லாம் வந்து கீழானதுன்னு மனுஷன் தான் நினச்சிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன் மட்டும்தான் நான் ஸ்பெஷலு மற்றதெல்லாம் வந்து கீழே அப்படின்னு. ஆனால் இறைவனுடைய பார்வையில் வந்து எல்லா ஜீவர்களுமே ஸ்பெஷல் தான். இதில் வந்து மனுஷன் மேலே கீழேனெல்லாம் அவர் பார்க்குறது. அவர் வந்து எல்லா ஜீவர்களையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார். இப்போது ஒரு ஒரு உயிர்கள் வந்து திடீர்னு கொத்து கொத்தா சாகுதுன்னா அது நமக்கு அது பெருசாக தெரியறதில்ல. ஆனால் மனிதன் மட்டும் கொத்து கொத்தா சாகும்போது அதுக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா அது நம்மளோட இனம் அப்படிங்கிறனால. ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறங்கிறத அதை நம்ம கவனிக்கிறதில்ல. அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய உடல் அமைப்பே வந்து குடல் அமைப்புகளெல்லாம் வந்து வெஜிடேரியன். நம்ம வெஜிடேரியனாக இருக்கிற மனிதர்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது என்னதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒவ்வாமையை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க. அதாவது சில எனர்ஜிகள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அது கடைசியில் நம்மளை வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய டிசீஸ் வரக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது, நம்ம வந்து நான்வெஜ்ஜை வந்து எதாவது சுவை அந்த நாக்கு சுவை வந்து விடமாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அடிக்ஷன். அப்போ ஏன் மனுஷன் வந்து இப்படி நான்வெஜ் சாப்பிட்றான்னா அதில் ஒரு திருப்தி, அதில் ஒரு சுவை. அது திருவள்ளுவர் சொல்லியிருப்பார், அந்த ஊனுண்ட சுவைன்னு சொல்லுவார். அந்த சுவையை அனுபவிச்சுட்டு அவனால் அதுக்கு மேலே மேலே மேலேன்னு போயிட்டே இருக்கிறான். அப்போ இந்த மிருகத்தை சாப்பிட்டு பார்க்கலாம், இந்த மிருகத்தை சாப்பிட்டு பார்க்கலாமா, அதை சாப்பிட்டு பார்க்கலாமா, அந்த உயிரை சாப்பிட்டு பார்க்கலாமா, அந்த ஒவ்வொன்றிலையும் எடுத்தால் இப்படி தான் மனுஷனுடைய புக்தி அந்த நிறைவு, அந்த நிறைவை தேடி ஓடுது. இதில் விட இதை விட இதை பெஸ்ட்டாக இருக்குமா, இதை விட இது பெஸ்ட்டாக, இதை விட இது பெஸ்ட்டாக அப்படின்னு அடுத்து 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 அடுத்துன்னு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஓப்பனாக இல்லை சொல்ல போனேன், ஓப்பனாக என்ன சொல்ல போனால் நீங்கள் ஆகாயத்துக்கு முடிவு தேடுற மாதிரி. அப்போ இதில் கொஞ்சம் திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்போ அடுத்து 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 அடுத்தன்னு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அப்போ முடிவு தான் என்ன, இதுதான். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரோம்னா இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது அது கண்டிப்பாக எதிர்விளைவு ஏற்படுத்தும். இன்னொன்று கேட்டுக்கோங்க, நம்மளை வந்து ஒரு நம்ம ஒரு ஆடாக இருக்கிறோம், நம்மளை போட்டு அறுத்த இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம என்ன துடி துடிப்போம். அதே மாதிரி தானே ஒவ்வொரு ஜீவனும் துடிக்குதில்லை.
அந்த துடிக்கிற ஜீவனுடைய உடலை நம்ம சாப்பிட்றது எவ்வளோ பெரிய தப்பு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மளை பொறுத்தர் போட்டு துடி துடிக்க வச்சு இது பண்ணால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நம்மளை மாதிரி தானே ஒவ்வொரு ஜீவனுக்கு ஒவ்வொரு உயிருக்கும் அந்த வலி இருக்குமல்ல. அப்போ இதில் வந்து இந்த லாஜிக் பேசுகிறவங்க என்ன பேசுவாங்க, வந்து தாவரங்களுக்கு மனுஷன் மாதிரி துடிக்கிற உயிரெல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் சென்சிட்டிவ் கம்மி, அது நமக்குன்னே படைக்கப்பட்டது, நமக்கு அந்த வலி உணர்வெல்லாம் இருக்கிற மாதிரி தாவரங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுது, அதெல்லாம் தமோ குண அம்சமான. அப்புறம் சில லாஜிக் பேசுவாங்க, மான்கள் அதிகமாக, அது மானுக்கு சொல்லப்பட்டது, மனுஷனுக்கு சொல்லல், மான்கள் அதிகமாக இருக்கிறதுனால சிங்கம் வந்து அடிச்சுட்டீங்க, அது மான்களை சிங்கம் அடிச்சு தின்னுட்டு போட்டு, நீங்கள் மனுஷனா சிங்கமா? மனிதன், சிந்திக்கப்ப தெரிந்த மனிதன். நமக்கு தேவைக்காக உதாரணங்களை நிறைய பேர் நிறைய இதில் வளச்சிக்கிறாங்க, அதனுடைய விளைவுகளை இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ கரோனா வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் அவங்க சாப்பிடாத நான்வெஜ்ஜே எதுவும் கிடையாது, எல்லாமே அது வந்து மனுஷனை கூட இது பண்ணுறாங்க, மனுஷனு கூட வந்து இது பண்ணுற மாதிரி எல்லாம் நிறையா நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். இதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த அதாவது மேலும் மேலும் மேலுன்ட்டு போய் போய் கடைசியில் போய் இப்போ பாருங்கள், இப்போ கொத்து கொத்தாக ஒழுகுது. இதெல்லாம் இயற்கை தான், அந்த எதிர்விளைவு தான். நீங்கள் ஒரு உயிருக்கு துன்பத்தை கொடுத்துருக்கிறீங்க, அந்த உயிருக்கு உண்டான துன்பத்தை அது ரீ எஃபெக்ட் கொடுக்கும், அது எப்படி கொடுக்கும் எப்போ கொடுக்குன்னு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு என்ன 100% வந்து நான்வெஜ் அதாவது அசைவ உணர்வுகளை தவிர்த்துருங்க, ஏன்னா அதனால் வந்து உடலில் வந்து நோய்கள் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறக்காக வந்து அதை வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டு தான் வந்து நம்ம நல்ல உடம்பெல்லாம் இது இருக்குங்க அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா போய் பாருங்கள், வெஜிடேரியனை விட நான் வெஜிடேரியனோட வெஜிடேரியனில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக நோய்கள் வரதே இல்லை. இது கண்கூட என்னுடைய அனுபவத்திலே பார்க்குறேன், எனக்கெல்லாம் வந்து 7-8 வருஷம் ஆச்சு, 8 வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சு, இதெல்லாம் உடம்பு சரியில்லைன்னு கூட வந்ததில்லை. இது நான் ஒரு பெருமைக்காக சொல்லலை, இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நான் பார்க்கணும். ப்ராக்டிக்கல் இதுக்கு முன்னாடி நான்வெஜ் சாப்பிட்ருந்தப்பெல்லாம் அடிக்கடி இன்னும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ வெஜிடேரியனாக மாநிலருந்து எதுவுமே வர்றதில்லை, நோய்கிற பேச்சுக்கே நம்ம அப்போதுக்கப்போ லைட்டாக சளி வரும், அதுவும் போயிடுது. ஏன் நான் இன்றைக்கி இது பேசுகிறேன்னா, இந்த கரோனா வைரஸ்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுதுங்க பாருங்கள், மனுஷன் அப்படியே பொத்து பொத்துன்னு உளுந்து சாகிறான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, அவன் அவன் செய்த வினையை அவன் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், தடுக்க முடியாது. அதனால் நான் என்ன நீ நான் சொல்லிக்கிறேன்னா, அவனுக்கு நான் அந்த நான்வெஜ் சாப்பிட்டு அவங்களுக்கு ஈஸியாக டிசீஸ் பரவும், நோய் வந்து ஈஸியாக பரவும். அதனால தான் வந்து வள்ளலாரெல்லாம் சொல்லுவார், ஜீவகாரண்யம்னு வச்சார், ஒரு ஜீவனை வந்து துன்புறுத்தவே கூடாது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னார். அப்போ அந்த பயிர் லெவலுக்கு அவர் போயிருச்சு, அந்த அளவுக்கு அவர் உயிரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். மனுஷனாக பிறந்துட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய உடம்பு ஒருத்தர் வந்து அறுத்த அளவுக்கு காயப்படுத்தினாலும் நமக்கு எப்படி வலிக்கும், அதே மாதிரி தான் அந்த ஜீவனுக்கு வலிக்கும். அதை போய் கஷ்டப்படுத்தி அந்த உணவை நம்ம சாப்பிடணும், அப்படி எவ்வளவுதான் டேஸ்ட் கிடைச்சாலும் அந்த உணவு நமக்கு தேவையா சொல்லுங்க, அந்த உணவுக்கு தேவையா? எவ்வளவோ பெரிய சுவை கிடைச்சிருட்டோம், அந்த ஜீவன் துடிக்குது இல்லைங்க, துடிச்சு இதாகுதில்ல. இப்போ நீங்கள் மனுஷன் துடிச்சு துடிச்சு சாகிறாங்க, அப்போ அதே மாதிரி தான் அந்த உயிரும் துடிச்சு துடிச்சு சாகணும். அப்புறம் சில லாஜிக் அவங்க இதே தானே ஆன்மீகவாதிகள் அந்த வேதம் தானே சொல்லுது, கடவுள்லாம் விட்டு வேறு வழி இல்லை, மிருகத்தனமாக இருக்கிறான், அவனை கொஞ்சம் மேலே எடுத்துனா கடவுளுக்குன்னு படைச்சிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணி அடிக்கிட்டே சரி, நீ வந்து கடவுளுக்குன்னு கொஞ்சம் படைச்சிட்டு நீ தண்ணி அடி அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அதுக்குள்ளேயே இருக்கட்டுங்கிறக்காக இல்லை, அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு வந்து இறை உணர்வு அதிகமாக அதுலேருந்து வெளிவரக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ தப்பு பண்ணுறோம், ஆனால் அது தப்பு அதுவே ஓகே சொல்லிக்குது, என்ன பண்ணுறது, கொஞ்சம் எடுத்துன்னே அவங்களுக்கு பெரிய விஷயங்கள் போதிக்க முடியாது. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்டதாக இந்த கெடா வெட்டு இதுகள் எல்லாம் வந்து அதுக்காக உருவாக்கப்பட்டதான், அதாவது அவங்க வந்து விட்டால் அவங்க வந்து தாறுமாற போவாங்க, அப்போ கடவுளுக்குன்னு படைச்சிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து பெரிய தெய்வங்களுக்கு வந்து அப்புறம் சித்தர்கள் ஞானிகள்னு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம பெரியவங்க வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி வச்சாங்க.
அதே பெரியவங்க என்ன பண்றாங்க, மேலே போக போக இதுக்கெல்லாம் வந்து இந்த பெருமாள் சிவன் இதுக்கெல்லாம் வந்து அசைவம் படைக்கக்கூடாதுன்றாங்கல்ல. பெரிய பெரிய தெய்வங்கள் விநாயகர் அப்படின்னு முருகர் அப்படிங்கும்போது பெரிய தெய்வங்கள்னு போகும்போது அங்கே அசைவத்தை கொண்டு வராமல் இப்போ தடுத்துடுறாங்க. அப்போ கீழே போக போக உங்களுக்கு என்ன ஆகுது, கீழே இருக்கிற தெய்வங்களுக்கு அசைவத்தை இது பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அப்போ அதுலேருந்து விட்டு வெளியே மேலே பரணும், மேலான தெய்வங்கள்கிட்ட வரணுங்கிறக்காக தான் அதை கொடுக்கப்படுது. இதில் மெயினாக என்னென்னா, இதில் வந்து நீங்கள் வந்து சங்கடப்படுறதுக்கும் வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க அவங்க செய்த வினையை அனுபவிக்கிறாங்க. உயிர்களை போது எனக்கு அந்த சைனா இதில் வந்து ஒரு டிவி ஒன்று போட்டிருந்தாங்க மார்க்கெட்டுக்குள்ளே, ஒரு உயிரை விடல, நாய் பூனை மனுஷனை தவிர்த்து எல்லாமே இருக்குதுங்க. அதுன்னு இதெல்லாம் ஒரு வெறித்தனம், அதாவது அசைவ அசைவ வெறின்னு சொல்லுவாங்க. எலியை போட்டு திங்கிறது இது என்னங்க, இது அசைவ வெறி. அதனுடைய விளைவு பார்த்தீங்களா, பகவான் என்ன இறைவன் எப்படி சும்மா, இறைவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறைவன் வந்து வாய்ப்பு கொடுத்துருவார், அதை பயன்படுத்த, அதை தப்பாக பயன்படுத்தினா அதுக்கு உண்டான தண்டனையும் கொடுப்பார், சரியாக பயன்படுத்தினா அதுக்கு உண்டான புண்ணியத்தையும் கொடுப்பார். இப்போ பகவான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்துட்டார், அந்த சுதந்திரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா பகவான் உங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியாக பரிசுகள் கொடுப்பார். அதவே வந்து இந்த சுதந்திரத்தை தப்பாக பயன்படுத்தினா அதுக்கு உண்டான தண்டனையும் கொடுப்பார். உண்மையா இல்லைங்களா, நீங்கள் ஒரு நிர்வாகத்திலே எடுத்துக்கோங்க, ஒரு ஒரு போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த போஸ்ட்டை வந்து சரியாக பயன்படுத்தி நல்லா பண்ணால் அவருக்கு பரிசு கொடுக்குறாங்க, ஒரு போஸ்ட்டு தப்பாக இது பண்ணால் அவரை வந்து தண்டனை கொடுக்குறாங்களா. அதே மாதிரி தான் இறைவன், இறைவன் வந்து எல்லளவும் வந்து யார் மேலேயும் தப்பு பண்ணவனும் மன்னிக்க மாட்டார். அதனால் இனி நம்ம மக்கள் எல்லாருமே வந்து இப்போவே நான்வெஜ்களை விட்டு இறைவன்கிட்ட போங்க. இனி நான்வெஜ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த வைரஸெல்லாம் ஈஸியாக தொத்தும். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஈஸியாக வந்து மற்றவர்கிட்ட இருக்கிற நோய் ஈஸியாக பரவக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோகா எல்லாம் முறைகள்லாம் பண்ணிட்டீங்கன்னா நமக்கெல்லாம் நோய்களே வராது அப்படிங்கிறாங்க. பெரியவங்க நல்லா சொல்கிறாங்க, அவங்க கிரியா யோகாலெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலெல்லாம் வந்து நீங்கள் நல்லா யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நோய்களே வராது, மனசு உடம்பு புத்தி எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பெரியவங்க வந்து நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம சும்மா வாய்ப்பாடு, அதாவது அந்த என்ன சொல்கிறது, ஒப்பிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒழி அதை நம்ம ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறோம். முடிஞ்சளவு கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னே நம்ம 100% ஆக முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே வந்துக்கலாம். ஏன்னா அந்த கரோனா வைரஸுங்கிறது அது பாருங்கள், இன்னொன்று பாம்புங்கிறது வந்து கடவுளுக்கு சமம், உண்மையாக சொல்கிறாங்க. பாம்பு கடவுள் வந்து பாம்பை வந்து கடவுள் கடவுள் வழிபாடு, கடவுளுக்கு நிகராக பாம்பை வழிபட்டுருக்குறாங்க. அதை போட்டு கொண்டு சாப்பிட்டா அதுலேருந்து தான் இப்போ பாம்புல இருந்தால் வந்திருக்கு. நம்ம வேதங்களில் பாம்பை கடவுளாக இது பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவனோட கழுத்தில் வந்து பாம்பை போட்டிருப்பார், இந்த கழுத்தில் வந்து ஆலகால விஷம் ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பாம்பை தின்னு இதானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஆகித்தான் ஜாகிறாங்க நம்ம, அந்த கிருமி அட்டாக் ஆனவங்க. புரியுதுங்களா, அதனால் எந்த ஜீ பாம்புங்கிறது இல்லை, பொதுவாகவே எந்த ஜீவராசிகளையும் நம்ம துன்புறுத்தி வா அப்படி இந்த உடம்பை இது பண்ணணுங்களா. ஒரு ஜீவனை கொண்டு இந்த உடம்பை நம்ம வந்து வளர்த்தணுங்கிற அவசியம் இருக்கா பாருங்க. இதெல்லாம் வந்து மாறி படைத்த மனிதர்கள் வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திச்சு பாருங்க. நமக்கு பிடிச்சமான ஒரு உயிரை போட்டு கொன்று சாப்பிட சொன்னால் சாப்பிடுங்களா, அப்போ இன்னும் அந்த உயிர் என்ன துடி துடிக்கும் அதை நினச்சி பாருங்கள். ஒரு உயிர் என்ன துடி துடிக்கும், அந்த துடிக்க வச்ச அந்த உணவு நமக்கு தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இறைவன்கிட்ட வரணும், இறைவனை உணரணுங்கிற நினைக்கிறவங்க அதை இயல்பாக வெளியே வந்துடுவாங்க. உலக வாழ்க்கையில் நல்லதாக நல்லபடியாக வாழணும், ஆனந்தமாக வாழணும்னா கூட அசைவ உணர்வுகளை தவிர்த்துருங்க, தவிர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுங்க. எடுத்துனே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டால் நல்லது, நம்மளுக்கும் நல்லது நம்ம பரம்பரைகளுக்கும் நல்லது. ஏன்னா இது எத்தனை சொன்னாலும் நம்ம மக்கள் வந்து மறந்துடுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே வந்து தண்டனை வரும்போது கத்துறாங்க. இப்போ எப்படிங்க ஒருத்தர் வந்து புகைப்பிடிக்கிறாரு, நுரையீரல் ப்ராப்ளம் வந்துருங்கன்னு சொல்கிறான்,
ஆனால் அதையும் விட்டு போட்டு அதுக்குள்ளேயே இருக்கிறார். என்ன காரணம்னா அதை பற்றி உண்டான ஆய்வு பண்ணி அதனுடைய விளைவுகளை நம்ம அவங்க சிந்திச்சு பார்க்கறது இல்லை. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதை விட முடியல. இன்றைக்கெல்லாம் வந்து நான்வெஜ் அடிக்ஷன் தான் இருக்கிறாங்க. அசைவ உணவு அடிக்ஷன்ஸ் தான் அதிகம். ஏன்னா அந்த சுவைக்கு அடிமையாயிட்டாங்க. அதெல்லாம் சிந்திக்கிற மனிதன் வந்து எதுக்கும் அடிமையாக மாட்டாங்க, ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க. சிந்திக்கிற மனிதன் வந்து எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அவங்களால வெளியே வந்துட முடியும். நீங்கள் சிந்தித்து வெளியே வர மனிதர்களா இல்லை அதுக்குள்ளேயே சிக்கிக்கிற மனிதர்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திச்சுக்கணும். ஆனால் விளைவு உண்டு, அதை நீங்கள் வந்து மறுக்கவே முடியாது. எவ்ரி ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. நீங்கள் நல்லது வேணால் இயற்கை உங்களுக்கு நல்லது கொடுக்கும், கெட்டது வேணால் உங்கள் இயற்கை உங்களுக்கு கெட்டது கொடுக்கும். இதுதான் வந்து இயற்கை இன்றைக்கி இருக்கிற நிலை. இன்றைக்கி கரோனா வைரஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஜீவகாரண்ய வேலையை பகவான் செஞ்சிட்ருக்கார். ஒரு உயிர்களை ரொம்ப துன்புறுத்துனீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு உலகத்துக்கு இறைவன் காட்டிகிட்ருக்கார். இதை பார்த்தாவது மனிதர்கள் திருந்தி இறைவனை நேசியுங்கள், ஜீவர்களை நேசியுங்கள். ஓம் தத் சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதேம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதேம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி. ஓம் தத் சத்.